கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் விசிக சட்டமன்ற உறுப்பினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனைகளில் சில தினங்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்ட செய்யூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு இன்று தொகுதிக்குட்பட்ட பவுஞ்சூர் மற்றும் செய்யூர் அரசு மருத்துவமனைகளுக்கு தமது எரமாள் அறக்கட்டளையின் சார்பில் தலா 10 ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கைகளை நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக வழங்கினார். இந்த நிகழ்வில் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் ஆகியோர் பவுஞ்சூர் செய்யூர் சாலையில் உள்ள அம்மனூர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நெல் மூட்டைகள் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்படுகிறதா என்பதை கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மதுராந்தகத்தில் 25 படுக்கைகள், செய்யூரில் 10 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல பவுஞ்சூர், செய்யூர் ஆகிய மருத்துவமனையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் இன்றைக்கு மருத்துவமனையை ஆய்வு செய்தோம். ஆக இந்த 3 மருத்துவமனைகளிலும் கொரோனா பேஷண்ட்டுகளுக்காக தனியாக ஆக்சிஜன் படுக்கை கொண்ட பெட் இல்லாத காரணத்தினால் அதை உடனடியாக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் 25 படுக்கை கொண்ட ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளும், பவுஞ்சூரில் 10 படுக்கையும், செய்யூரில் 10 படுக்கையும் வருகிற வெள்ளிக்கிழமை என்று திறந்து வைப்பதற்குள்ள ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. ஆக 25 இந்த 3 மருத்துவமனைகளில் 45 ஆக்சிஜன் படுக்கை கொண்ட அந்த வசதியை ஏற்பாடு செய்து வெள்ளிக்கிழமை திறக்க இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை சொல்லிக் கொள்ள கடந்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜான் லூயிஸ் மற்றும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு, திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி உட்பட செங்கல்பட்டு, தாம்பரம், பல்லாவரம் ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.